வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் குடும்பத்துடன் அத்திவரதரை தரிசனம் செய்தார். முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் யாதும் ஊரே வலைத்தளம். பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி தகவல். நீட் விவகாரத்தில் தவறை மறைக்க அதிமுக முயற்சி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அனுமதி வழங்க வேண்டும். கர்நாடக பேரவையில் முதலமைச்சர் குமாரசாமி பேச்சு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் காட்சியளித்து வரும் அத்திவரதரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். அத்திவரதரை தரிசிப்பதற்காக தில்லியில் இருந்து இன்று பிற்பகல் சென்னை வந்த குடியரசுத் தலைவரை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதல்வர் பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் காஞ்சிபுரம் சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு வரதராஜ பெருமாள் கோவிலில் மேலத்தாளங்கள் முழங்க பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து வசந்த மண்டபத்தில் காட்சியளிக்கும் அத்திவரதரை குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். குடியரசுத் தலைவருடன் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோரும் சுவாமி தரிசனம் செய்தனர். குடியரசுத் தலைவர் வருகையொட்டி பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை பொதுமக்களுக்கான தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. பக்தர்கள் வருகையை பொறுத்து 11 மணி வரை தரிசன நேரத்தை நீட்டிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ராம்நாத் கோவிந்த் வருகை காரணமாக காஞ்சிபுரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. உலகளவில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் யாதும் ஊரே என்ற சிறப்பு பிரிவு மற்றும் வலைதளம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை முதலமைச்சர் வாசித்தார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வரும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழிகாட்டவும், முதலீட்டாளர்களை அடையாளம் காணவும் தனித்தனி சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றார். 11 அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நீண்ட கால மற்றும் குறுகிய கால தொழில் பிரிவுகள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழகத்தில் தனியாருடன் இணைந்து கூட்டாண்மை முறையில் தொழில் பூங்காக்களை சிப்காட் அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 634 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பங்களில் ஒன்றான நம்பிக்கை இணையம் மூலம் பரிவர்த்தனைகளில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்திடவும் வகையில் தமிழ்நாடு மின்னாளுமை முகமையால் சுமார் 40.80 கோடி ரூபாய் செலவில் நம்பிக்கை இணைய கட்டமைப்பு ஒன்று அமைக்கப்படும். இத்தொழில்நுட்பத்தில் சேகரிக்கப்படும் தகவல் மற்றும் தரவுகளை மாற்ற இயலாத காரணத்தினால் அரசின் தரவுகள் அனைத்தும் பாதுகாப்பாக வைத்திட இயலும். நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற முடியாத அதிமுக அரசு திமுக மீது பழி போடுவதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வை தடுத்து நிறுத்த முடியாமல் பாஜக அரசுக்கு அடிபணிந்து அதிமுக ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் மசோதாவுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என 2017 மசோதா நிறைவேற்றப்பட்டும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற முடியாமல் நீட் தேர்வை தமிழகத்தில் அதிமுக அரசு அமல்படுத்தியதை குறிப்பிட்டார். நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுக அரசு செய்த துரோகத்தை மூடி மறைப்பதற்காக திமுக மீது பழி போடுவதாகவும் அறிக்கையில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க பேரவைத் தலைவர் அனுமதி வழங்க வேண்டும் என கர்நாடக முதல்வர் குமாரசுவாமி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசியலில் நிலவி வரும் பரபரப்பான சூழல்களுக்கிடையே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதில் பேசிய முதல்வர் குமாரசாமி தங்கள் அரசுக்கு பெரும்பான்மை உள்ளதாக கூறினார். சில எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவால் கர்நாடக அரசியலில் சிக்கலான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு தயாராக உள்ளதாக கூறிய குமாரசாமி அதற்கான நேரத்தை ஒதுக்கி பேரவைத் தலைவர் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
ஆந்திர சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கிய போது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன் தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டி தவறான தகவலை அளித்ததாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக தயாரா என சந்திரபாபு சவால் விடுத்தார். இதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி பதிலளித்த போது தெலுங்கு தேச உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் ஆவேசமடைந்த அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தபால் துறை தேர்வுகளில் இனி இந்தி ஆங்கிலத்தில் மட்டுமே வினாத்தாள் வழங்கப்படும் என அனைத்து தலைமை அஞ்சலகங்களுக்கும் மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. தபால் துறை தேர்வுக்கான பாடத்திட்டத்தை மாற்றியமைத்து அதற்கான அறிவிப்பு கடந்த மே மாதம் வெளியிடப்பட்டது. தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் ஏற்கனவே அமலில் உள்ள தேர்வு நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி நடத்தப்படும் தேர்வுகளில் முதல் வினாத்தாள் தேர்வு இந்தி மற்றும் ஆங்கிலம் என இருமொழியில் மட்டுமே நடத்தப்படும் என்றும் அதில் அந்தந்த மாநில மொழிகள் இடம்பெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் நாள் தேர்வு ஆங்கிலத்திலிருந்து அந்தந்த மாநில மொழிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 7 பேர் விடுதலை விவகாரம் தொடர்பாக ஆளுநர் சட்ட உதவிகளை நாடியுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27 ஆண்டுகளாக சிறையில் உள்ள பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை செய்ய தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க உத்தரவிடக் கோரி நளினி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பல மாதங்கள் கடந்த பின்னரும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது சட்டத்திற்கு விரோதமானது என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்றைய விசாரணையின் போது 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிட முடியாது எனவும் ஆளுநர் சட்ட உதவிகளை நாடியுள்ளார் எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நளினியின் வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அவதூறு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு குஜராத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது அகமதாபாத் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செலுத்தப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக ராகுல் காந்தி மீது கூட்டுறவு வங்கி தலைவர் அஜய் படேல் அகமதாபாத் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி 10,000 ரூபாய் பிணைத்தொகை செலுத்தவும் உத்தரவிட்டார். தமிழகத்தில் நியூட்ரினோ ஆய்வகம் அமைவதால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் இருப்பினும் ஆய்வுக்கூடத்தை கட்டும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சரண்யா நடத்திய நேர்காணலை தற்பொழுது காணலாம். தேனி மாவட்டம் பொட்டிபுரம் அம்பரப்பர் மலைப்பகுதியில் நியூட்ரினோ ஆய்வகம் அமைப்பதற்கு மத்திய அணுசக்தித்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சார், இந்த நியூட்ரினோ ஆய்வகம் அமைப்பதால் சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? இதுக்கு குறிப்பாக தமிழகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திட்டம் என்பது இது ஒரு ஆய்வுக்கூடம் தான். இதில் வந்து எதுவும் உற்பத்தி செய்யப்பட போவதில்லை, எந்த கழிவும் ஏற்பட போவதில்லை, எந்த அணு கதிர்வீச்சும் நிகழப்போவதில்லை. அதனவே அங்கிருந்து சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய நீரோ அல்லது திடக்கழிவோ அல்லது கதிர்வீச்சோ அல்லது ஏதேனும் வாயு பொருட்களோ ஒன்றும் அதிலிருந்து வெளியேறப்போவதில்லை என்ற காரணத்தினால் இதனால் சுற்றுச்சூழலுக்கு அதனுடைய அந்த ஆய்வுக்கூடம் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்தவித பிரச்சனையும் இருக்கப்போவதில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த ஆய்வுக்கூடத்தை கட்டும் பொழுது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். 2 கிலோமீட்டருக்கு ஒரு சுரங்கப்பாதை போல அவர்கள் கட்ட வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் கல் மண் போன்றவற்றை முறையான முறையில் அதனை வெளியே கொண்டு செல்ல வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைகளில் மிகவும் வயது முதிர்ந்ததும் மிகவும் திடமான தன்மை கொண்டதுமான மலை பகுதிகள் என்பதை
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இருக்கின்றன. அத்தோடு அதனை எளிதாக அணுகுவதற்கும் பெருமளவுக்கு தாவரங்கள் விலங்குகள் இல்லாத ஒரு இடம் என்பது இந்த அம்பரப்பர் மலை என்பதுதான் அதை தேர்ந்தெடுத்ததற்கான காரணமாகும். சார், நியூட்ரினோ ஆய்வகம் அமைப்பதால் தமிழகத்திற்கு என்ன பயன் இருக்குது? இந்த ஆய்வுக்கூடம் அங்கு வருவது என்பது இந்த பகுதியில் இயற்பியல் மற்றும் இயற்பியல் ஓடு இணைந்து வரக்கூடிய கருவி பொறியியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்ற அளவையியல் இவை குறித்த ஆய்வுகளும் இவை குறித்த கருவிகளின் உருவாக்கமும் இவை குறித்த கல்வியும் பெருகுவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுதான் உடனடியாக கிடைக்கக்கூடிய பலன் என்று சொல்லலாம். மற்ற பலன்கள் எல்லாம் மிக நீண்ட கால காலகட்டத்தில் வரக்கூடியவை தான். நியூட்ரினோ ஆய்வகம் தமிழகத்தில் அமைந்ததால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்திய பின் அதை நிறைவேற்றினோம் என்பதே அறிவியலாளர்களின் கருத்தாக உள்ளது. தேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சரண்யா. ரயில் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட குடிநீர் சுத்திகரித்து பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என அமைச்சர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ரயில் மூலம் கொண்டுவரப்பட்ட தண்ணீர் கீழ்ப்பாக்கம் குடிநீர் நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் வகையில் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு ரயிலில் குடிநீர் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள், ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் கடந்த 10 நாட்களாக இந்த பணியில் முனைப்புடன் ஈடுபட்டனர். இதற்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் 50 வேகன்களில் 25 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஏற்பட்ட முதல் ரயில் சென்னை வில்லிவாக்கத்துக்கு வந்து சேர்ந்தது. சென்னை மக்களின் தாகம் தீர்க்க வந்த முதல் குடிநீர் ரயில் என்பதால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வேலுமணி, ரயில் மூலம் கொண்டுவரப்பட்ட தண்ணீர் சுத்திகரித்து விநியோகிக்கப்படும் என்றார். ஜோலார்பேட்டையிலிருந்து ரயிலில் தண்ணீர் கொண்டு செல்ல வேலூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். வேலூர் மக்களின் தேவைக்கு போக மீதமுள்ள தண்ணீர் தான் சென்னைக்கு கொண்டுவரப்படுகிறது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 7,415 MLD, அதாவது இந்த 8 ஆண்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிப்பாக 2,470 MLD 2,500 MLD கூடுதலாக இன்றைக்கி பல்வேறு திட்டங்கள் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு சென்னைக்கும் தொடர்ந்து இன்றைக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய இன்னும் பல்வேறு கல்குவாரிகள் போர்வெல் மூலயமா பல்வேறு சோர்ஸில் ரெடி பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்கோம். தொடர்ந்து அந்த திட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 525 MLD தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குதான் அதிகாரம் உள்ளது என்றும் அரசு நடவடிக்கைகளில் கிரண்பேடி தலையிடக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து கிரண்பேடி மற்றும் மத்திய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு முன் மனு விசாரணைக்கு வந்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் புதுச்சேரி அரசு நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்ததுடன் மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் ஜனநாயகம் வென்றுள்ளதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய முடிவுகளில் தலையிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இது சரித்திரபூர்வமாக, அதாவது மக்கள் ஒரு அமைச்சரவை ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஒரு அமைச்சரவை வந்தால் அவளுக்குத்தான் முழு அதிகாரம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஜனநாயகம் வென்றிருக்கிறது, புதுச்சேரி மாநில மக்கள் வென்றிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 6 மீனவர்களை 26 தேதி வரை காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் நம்புதாளை துறைமுகத்திலிருந்து படகில் மீன்பிடிக்க சென்ற 6 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை 26 தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து தமிழக மீனவர்கள் 6 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். தெலுங்கானா மாநிலத்தில் டிக்டாக் செயலி மூலம் வீடியோ பதிவு செய்த போது குளத்தில் தவறி விழுந்த இளைஞர் உயிரிழந்தார். தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள தூலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் பிரசாந்த். இவரும் அவரது நண்பர் நரசிம்மலும் அங்குள்ள குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தனர். டிக்டாக் செயலி மூலம் பாடல்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தனர். அப்போது நரசிம்மலும் எதிர்பாராத விதமாக குளத்தின் ஆழ்பகுதியில் தவறி விழுந்தார். நீச்சல் தெரியாத காரணத்தால் நீரில் தத்தளித்த அவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். டிக்டாக் செயலியால் பலர் பல விதங்களில் உயிரிழந்து வருவதால் இதுபோன்ற செயலிகளை தடை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிக்டாக் செயலியில் பெண் காவலர்கள் 2 பேர் குத்தாட்டம் போட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை கடற்கரைக்கு சென்ற பெண் காவலர்கள் இருவர் திரைப்பட பாடலுக்கு ஆட்டம் போட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். காவல் உடையில் அவர்கள் நடனம் ஆடிய வீடியோ வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட பெண் காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. சிவகங்கை அருகே தாங்கள் தவறு செய்யவில்லை என கிராம மக்கள் ஒவ்வொருவராக சூடம் ஏற்றி சத்தியம் செய்த வினோத நிகழ்வு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவிலை அடுத்துள்ள விலங்குடி கிராமத்தில் கும்பாபிஷேகம் விழாவுக்கு வருகை தரும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கு பதாகை வைக்கப்பட்டிருந்தது. இதனை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதை அடுத்து சந்தன மாரியம்மன் கோவிலுக்கு காங்கிரஸ் உறுப்பினரையும் அழைத்து சென்ற கிராம மக்கள் தாங்கள் பதாகையை சேதப்படுத்தவில்லை என்று சூடம் ஏற்றி சத்தியம் செய்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே லாரி ஒன்று 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மேட்டுப்பாளையத்திலிருந்து தண்ணீர் பாட்டில்களை ஏற்றி சென்ற இந்த லாரி கொடைக்கானலை நோக்கி வேகமாக போய்கொண்டிருந்தது. வெள்ளப்பாறை எனும் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பெண்கள் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். 5000 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஆழ்துளை கிணறுகளை சீரமைத்து தர பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். 8 வழிச்சாலை விவகாரத்தில் தமிழக முதல்வர் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். 8 வழிச்சாலை அமைத்தால் பொருளாதாரம் பெருகும் என்று தமிழக முதல்வர் பழனிசாமி கூறிய கருத்தால் கோபமடைந்த பூலாவரி கிராம மக்கள் பல்வேறு விவசாய நிலங்களில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். 11 முன் மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்த கணவருக்கு 12 சிறை தண்டனை விதித்து மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனிமலையில் வசித்து வந்த ராஜா மற்றும் அம்மு தம்பதியினர் இடையே 2008 வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமுற்ற ராஜா தனது மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்தார். திருவண்ணாமலை மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜாவுக்கு 12 சிறை தண்டனையும் 5000 அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. வண்ணமயமாக காட்சியளிக்கும் அயல் நாட்டு பறவைகளின் மோகம் தற்பொழுது சென்னையில் அதிகரித்துள்ளது என்றே கூறலாம். இது பற்றிய இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். பொதுவாக பறவை வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் தேர்ந்தெடுப்பது அயல் நாட்டு வகைகளைத்தான். இந்தியாவின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பழகிக்கொள்ளும் என்பதாலும் மற்ற பறவைகளை காட்டிலும் ஆயுட்காலம் சற்று அதிகம் என்பதாலும்
இவைகளை அதிக விலை கொடுத்தும் வாங்க தயாராக இருக்கிறார்கள் பறவை பிரியர்கள். பார்ப்பதற்கு அழகாக சுலபமாக நட்பாகிவிடும் என்பதால் அதை இஎம்ஐயில் கூட வாங்கும் அளவிற்கு அதன் மீதான ஈர்ப்பு அதிகரித்துள்ளது. பறவைகளின் கிரீச் சத்தத்தையும் தாண்டி அவைகள் பேசும் என்று தெரிந்தால் அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்றே தோன்றும். பல வண்ணங்களில் உள்ள பறவைகளுக்கு இந்தியாவில் இருக்கும் வரவேற்பு தெரிந்து கடந்த 7 ஆண்டுகளாக செல்ல பிராணிகளுக்கான கடை நடத்தி வருகிறார் கிரண். இங்கு 20 முதல் 25 வகையான அயல்நாட்டு பறவை இனங்கள் உள்ளன. 2,500 ரூபாயில் தொடங்கி 2 லட்சம் வரை பறவைகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஸோ லாஸ்ட் 7 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்துட்டு சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். மெயினாக வந்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னா மக்காவுஸு, இந்த மாதிரி பஞ்சவர்ண கிளிங்க சொல்கிறது, அதுக்கப்புறமா காக்கட்டூஸ், அப்புறம் கிரே பேரட்ஸ் இருக்குது. நல்லா பேசுகிற மாதிரியான டைப்பில் பார்த்தீங்கன்னா கிரே பேரட்டை நிறையா பேர் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதெல்லாம் யோசிக்கிறவங்கலாம் கன்யூஸு, இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே இருக்குது. இந்தியாவில் எஸ்பெஷலி சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், அதாவது வெளிநாட்டு பறவைகளுக்கான மோகம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். தமிழ் பேசும் அமெரிக்காவை சேர்ந்த மக்காவூஸ், ஆஸ்திரேலிய அரிய வகை காக்கட்டூஸ், ரோஸ் பெரஸ்டட், கிரே பேரட், மாங் பேரட், லாரிக்ரிட் தொடங்கி அரிய வகை பறவை இனமான ஹெச் ஆக், பகலில் தூங்கி இரவில் விளையாடும் சுகர் கிளைடர், ஆப்பிரிக்கன் காக்டெயில் லவ் பேர்ட்ஸ் என பல வகைகள் விற்பனையாகின்றன. இங்கு கிடைக்கும் பீன்ஸ், குடைமிளகாய் போன்ற பச்சை காய்கறிகளை உணவாக கொள்வதால் வளர்ப்பதும் சுலபமாக இருப்பதாக தெரிவிக்கின்றன. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே நல்லாவே செட்டில் ஆகுது. ஏன்னா இதுங்க வரது எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரேட் கிளைமேட் தான். ஸோ நம்மள்தான் டெம்பரேட்டுன்றதுனால ரொம்ப ஒன்றும் பெருசாக பிரச்சனை வரதே இல்லை. மெயின்டெனன்ஸு ரொம்பவே ஈஸி தான். எல்லாருமே வந்துட்டு பேக்டு ஃபுட் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஊர் நார்மலான ஒரு காய்கறி பழங்க இந்த மாதிரி டயட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊர் பச்சைக்கிளியை விட நல்லாவே த்ரைவ் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேர்டை பொறுத்து அதுங்களோட லைஃப் ஸ்பேனும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மக்காவுஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 50-60 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கூட இருக்கும். இது போன்று அயல் நாட்டு பறவைகளை வளர்ப்பது அதிகரித்தால் காட்டில் வாழும் பச்சைக்கிளி போன்ற பறவைகளை சட்டவிரோதமாக எடுத்து வந்து விற்பனை செய்வது குறையும் என்கிறார் கடை உரிமையாளர். இல்லை, என்ன கேட்டால் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸை வளர்க்குறது உண்மையிலே நம்ம ஊர் பேர்ட்ஸுக்கு நம்ம செய்கிற நல்ல விஷயம்தான் சொல்லுவேன். நம்ம ஊர் பச்சைக்கிளியை வளர்க்குறவங்க எல்லாருமே காட்டில் அதை மரபொந்துலேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வைல்டு பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், வெளிநாட்டு பறவைங்களை வாங்குகிற மோகம் இப்போ ஆரம்பித்ததுனால நிறைய பேர் வந்து பச்சைக்கிளி தான் வளர்க்கணுன்றது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சோன்னு மாறிடுறாங்க. ஸோ இதை வளர்க்குறதுனால பச்சைக்கிளியோட ட்ரேடு, அதாவது அந்த பாப்புலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. காட்டிலோ கூண்டிலோ எங்கு வளர்த்து வந்தாலும் அமைதியை மட்டுமே வலியுறுத்துபவையாக பறவைகள் இருப்பதால் அவற்றை விரும்பும் மக்களின் மோகம் தீராது எனலாம். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பசெல்வனுடன் செய்தியாளர் சரண்யா. அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யா தயாரித்த S-400 விமான தடுப்பு ஆயுதம் அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி துருக்கிக்கு வந்தடைந்தது. முன்னதாக துருக்கி தன் வான் எல்லையை பாதுகாக்க S-400 ஏவுகணை தாக்கும் ஆயுதத்தை வாங்க திட்டமிட்ட போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் இதனால் அமெரிக்கா தனது F-35 போர் விமானத்தை துருக்கிக்கு அளிக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. இந்நிலையில் S-400 ஏவுகணை தடுப்பு ஆயுதத்தின் கருவிகள் கப்பல் மூலம் துருக்கியின் அன்காரா கடற்கரையை வந்தடைந்தது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாகவும் தென் தமிழக கடலோர பகுதியில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சியாலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும்,
சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடும்பத்துடன் அத்திவரதரை தரிசனம் செய்தார். முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் யாதும் ஊரே சிறப்பு பிரிவு மற்றும் வலைதளம் தொடங்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். நீட் விவகாரத்தில் தவறை மறைக்க அதிமுக முயற்சி செய்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கர்நாடக பேரவையில் முதலமைச்சர் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒருபொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் சந்திப்போம். வணக்கம்.